ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னிய இல்லம். நாம் இந்த வீடியோவில் திருக்கார்த்திகையோட புராண வரலாறும் திருக்கார்த்திகையை வழிபடுற முறைகளும் தான் பார்க்க போகிறோம். கார்த்திகைன்னு சொன்ன உடனேமே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது திருவண்ணாமலையோட மகாதீபம் தான். இந்த மகாதீபத்தோட புராண வரலாறு நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் இப்போ இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சமயம் வந்து படைத்தல் தொழில் பண்ணிகிட்ருக்க பிரம்மாவுக்கும் காத்தல் தொழில் பண்ணிகிட்ருக்க விஷ்ணுவுக்கும் இடையில் ஒரு ஈகோ வருது. என்னென்னா, நம்ம ரெண்டு பேரில் யார் வந்து பெரியவங்க, யார் சிறந்தவங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சண்டை வருது ஈகோனால். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக சிவபெருமான் வந்து ரெண்டு பேர் முன்னாடியும் ஜோதி வடிவில் காட்சி கொடுக்குறாரு. அப்போ ஒரு அசரீரி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்குது. அந்த அசரீரி வந்து என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஜோதியோட முடியையும் அடியையும் யார் சரியாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலே சிறந்தவங்க அப்படின்ற மாதிரி அந்த அசரீரி வந்து சொல்லுது. உடனே பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, அன்னப்பறவையாக மாறி அந்த ஜோதியோட முடியை கண்டுபிடிக்கிறதுக்காக மேல் நோக்கி பறக்கிறாரு. விஷ்ணு வந்து வராக அவதாரம், அதாவது பன்றி உருவத்தில் அந்த ஜோதியோட முடி அடியை கண்டுபிடிக்கிறதுக்காக கீழ் நோக்கி போகிறாரு. ரொம்ப காலமாக ரெண்டு பேரும் தேடியும் அவங்களால் அந்த ஜோதியோட முடியையும் கண்டுபிடிக்க முடியலை, அடியையும் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அந்த நிமிஷத்தில் தான் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அகந்தையை வந்து ரெண்டு பேரும் உணர்கிறாங்க. அப்போ அந்த ஜோதியை வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தவர் சிவபெருமான் தான் அப்படின்றத அவங்க ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அருணாச்சல மலையில் ஜோதியாக காட்சி அளித்ததுனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுறாங்க. இதுதான் மகாதீபத்தோட புராண வரலாறு. இந்த கார்த்திகை மாதம்னு சொன்னவொன்னையும் நம்மளுக்கு இன்னொரு கடவுளும் ஞாபகத்துக்கு வரும், முருகப்பெருமான். முருகனுக்கு கார்த்திகேயன்னும் ஒரு பேர் இருக்குது. தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான்கிட்ட போய் அசுரர்களோட கொடுமையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட நெற்றி சுடரில் இருந்து ஒரு ஆறு சுடர்களை சரவண பொய்கை அப்படின்ற இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. அந்த ஆறு சுடர்களும் ஆறு குழந்தைகளாக மாறுது. இந்த ஆறு குழந்தையும் வளர்க்குறதுக்கு கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் இருந்தாங்க. அந்த கார்த்திகை பெண்களால் முருகன் வந்து வளர்க்கப்பட்டார். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கார்த்திகை பெண்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் அவங்கள நினைவு கூர்ற தினமாகவும் இந்த கார்த்திகையை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதுதான் இந்த கார்த்திகை தீப திருநாளோட புராண வரலாறு. நம்ம இப்போ இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம். திருக்கார்த்திகையோட அந்த 30 நாளும், கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆன அந்த 30 நாளும், ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த 30 நாளும் நிறைய பேர் வீடுகளில் மாலையில் 6 மணி போல் அகல் விளக்கு ஏற்றுவாங்க. சில பேர் வந்து அந்த பெரிய கார்த்திகைன்னு சொல்கிற மகாதீபத்தோட அன்னைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளும் தீபம் ஏற்றுவாங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ அந்தபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. திரு கார்த்திகைக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, மொதல் நாளே நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணிடணும். வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜைக்குரிய ஜாமான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். விளக்கு, சாமி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. மண்ணில் பண்ணுற அந்த அகல் விளக்கு ஏற்றுறது. அகல் விளக்கு ஏற்றலாம், பித்தளை விளக்குகள் ஏற்றலாம், லட்சுமி விளக்கு அந்த மாதிரி விளக்குகள் ஏற்றலாம். நம்ம அகல் விளக்கு ஏற்ற போகிறோன்னா மொதல் நாளே அந்த அகல் விளக்கை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சிடணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மதிய உணவுக்கு அப்புறமா நம்ம வந்து நெய்வேத்தியம் செய்ய ஆரம்பிக்கணும். திருக்கார்த்திகை நெய்வேத்தியம் வந்து பொறி உருண்டை, அவல் பொறி உருண்டை, மாவிளக்கு, பச்சரிசி மாவு விளக்கு, பாயாசம், இப்படி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இதில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 4 மணிலேருந்து 4:30 நம்ம விளக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கணும். சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டு
திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையை க்ளீன் பண்ணி பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். விளக்குக்கு வந்து நம்ம பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும். பசுவில் தான் லக்ஷ்மி வந்து வாசம் பண்ணுறதா நம்மளுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் அல்லது பசுநெய் வச்சே விளக்கி ஏற்றுங்க, அதுதான் சிறப்பானது. திருக்கார்த்திகை அன்னைக்கு பெரிய பெரிய விளக்கு தான் ஏற்றணும், இல்லை இத்தனை நம்பரில் ஏற்றணும் அப்படின்லாம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 விளக்காவது நம்ம ஏற்றணும். சாயந்தரம் ஒரு 5:30 சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே நம்ம முதல்ல பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் அகல் விளக்கோ மற்ற விளக்குகளோ வெளியே எடுத்துகிட்டு போய் தான் நம்ம தீபம் ஏற்றணும். இந்த வருடம் வந்து திருக்கார்த்திகை 23/11 வருது, வெள்ளிக்கிழமை. இந்த திருக்கார்த்திகை தீப நாளில் நம்ம எல்லாரும் தீபத்தை ஏற்றி நமக்குள்ளே இருக்க அகந்தையை அகற்றி, அகந்தைன்ற இருளை அகற்றி நம்ம வாழ்வு பிரகாசமாகணும்னா கடவுளை சரணடையணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீபத்திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.